श्री महागुरुभ्यो नमः हरिहि ओम। ஜெம் டிவியின் அன்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய எம்மடமும் நம்மடமே நிகழ்ச்சிக்கு செல்வோமா. இன்னைக்கு எந்த தெய்வம் உகந்த தெய்வம்னா ஹனுமான் ஆஞ்சநேயர். அப்படிப்பட்ட அந்த ஆஞ்சநேயர் மேலே இருக்கிற ஒரு ஸ்லோகம் தான் இது. இது ஹனுமன் சாலிசா அப்படிங்கிற ஒரு இதுலேருந்து எடுக்கப்பட்டது, ஒரு கிரந்தத்துலேருந்து. இது என்ன ஸ்லோகம்னா, सूक्ष्म रूप धरि सिय हिरिका बिकट रूप धरि लंक जरावा भीम रूप धरि असुर संहारे रामचंद्र के काज संवारे। இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம், சூக்ஷ்ம ரூப டரி சியஹி டிகாவா. சியஹி அப்படின்னு சொன்னா சீதா தேவியோட பேர். சூக்ஷ்ம ரூபனா சின்ன ரூபம். அவர் இந்த ஹனுமான் வந்து இவ்வளோ தான் இருப்பார், ஒரு சாதாரண வானர மாதிரி தான் இருப்பார். நினச்சா இத்தனோண்டு அவர் சூக்ஷ்ம ரூபம் சின்ன ரூபத்தில் வந்து சீதா தேவியை தேடுறதுக்காக போகிறார். இந்த ராமர் வந்து சொல்கிறார், இந்த மாதிரி சீதா தேவி எங்கள் அசோகவனத்தில் லங்கையில் இருப்பா, ஒழுங்காக போய் கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்கிறார் ராமர். உங்கள் கட்டளைப்படியே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடல் எல்லாம் தாண்டி போயிட்டு அந்த அரண்மனைக்குள்ளே போகிறான். இப்போ ஒரு வானரத்தை, இவ்வளோ பெரிய வானரத்தை பார்த்தானா எல்லாருமே வந்து அலர்ட் ஆகிட்டு அடிக்க வந்துருவாள். அதனால் ஒரு சின்ன ரூபத்தோடு போகிறா, யாருக்கு கண்ணுக்கும் தெரியாத மாதிரி. சீதா தேவியை பாட்டாச்சு. அதுக்கப்புறம் பிக்கட ரூபடரி லங்கஜராவா, அதாவது இருக்கிறதுல அவர் சின்னதாக ஆகலாம், இல்லை இருக்கிறதுலே பெரிய ரூபமாக ஆகலாம். அவர் பிக்கட ரூபம் பெரிய ரூபத்தில் வந்து லங்கஜராவா, அதாவது லங்கையை வந்து எரிச்சிட்டார். அது எப்படி, ராமணன் வந்து அவரோட வாளில் நெருப்பு ஏற்றினார், ஆனால் நெருப்பை அவர் லங்கை மேலே எட்டிட்டார். அதனால் இப்போ இது சூக்ஷ்ம ரூபடரி சிஹைடிகாவா பிக்கட ரூபடரி லங்கஜராவா பீம ரூபடரி அசுர சம்ஹாரி, அதாவது ஒரு ஆக்ரோஷமான ரூபத்தில் வந்து அசுரர்கள் எல்லாம் அழிச்சார். ராமச்சந்திரக்கே காஜ சம்மாரே, அதாவது ராமச்சந்திரன் நம்மளோட ஸ்ரீராமரோட வேலையெல்லாம் கம்மியாக்கினார். ஏன்னா இப்போ ஸ்ரீராமர் வந்து அவர் வில்ல எடுக்கணும், அவர் வந்து அம்பை உடணும், உங்களுக்கு ஏன் அவ்வளோ சிரமம், நானே முடிச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஆக்ரோஷமான உருவத்தில் ராட்சசர்கள் எல்லாருமே அழிச்சிட்டார். இந்த ஸ்லோகத்திற்கு உண்டான விளக்கம் இதுதான். இன்றைய நீதிக்கடைக்கு செல்வோமா. இன்றைய நீதிக்கதையோட தலைப்பு கர்ணனின் தாராளத்தன்மை. மகாபாரதத்தில் வந்து கர்ணன் அப்படின்னு ஒரு கேரக்டர் இருக்கா. இந்த கர்ணன் யாருக்கு பிறந்தான்னா நிஜமாலே குண்டி தேவிக்கு பிறந்தான். அதனால் இதில் வந்து பஞ்ச பாண்டவர்கள் கிடையாது, இனிமேல் சஷ்ட பாண்டவர்கள். ஏன்னா மொத்தம் அஞ்சு பாண்டவர்கள் மட்டும் கிடையாது, ஆறாவது பாண்டவரும் இவர் இருக்கார் இந்த கர்ணன். ஏன்னா குண்டி தேவிக்கு அஞ்சு பாண்டவர்கள் பிறக்கும்போது அவருக்கு அந்த குண்டி தேவிக்கே தான் இந்த கர்ணனும் பிறந்தார். ஆனால் இது வந்து எல்லாருக்கும் முன்னாடியும் பிறந்துட்டார். என்னென்னா கல்யாணம் செஞ்சுக்கிட்டுக்கு முன்னாடியே குண்டி தேவிக்கு பிறந்ததுனால ஒன்று என்னால் வச்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டில் வந்து தூக்கி போட்டார். அதனால என்ன ஆறுன்னா கர்ணன் வந்து போயிட்டே இருக்கார். போயிட்டு இருக்கும்போது ஒரு ரட்டி, அதாவது ஒரு சேரியட் டிரைவர்கிட்ட போயிட்டு சேர்ந்துட்டார். அந்த டிரைவரும் என்ன பண்ணிட்டார்னா, எனக்கு இந்த குழந்தை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து வளர்க்க ஆரம்பிச்சிட்டார். ஆனால் கடைசியில் யுத்தம் முடியும் போது கர்ணன் இறக்கும் போடுறான் தெரியாது. குண்டி தேவி வந்து அழுத்து வரா, என் மகனாகிய கர்ணனே இந்த மாதிரி நீ இறந்துட்டுருக்க உன்னை என்னால் பார்க்க முடியல அப்படின்னு குண்டி தேவி சொல்கிறா. அப்போ வந்து அர்ஜுனன் யுதிஷ்டிரன் இந்த பீமர் எல்லாருமே கோபம் கொள்றா. இந்த மாதிரி கர்ணன் தான் எங்கள் அண்ணன் சொல்லியிருந்ததுனா நான் கொண்டு இருக்க மாட்டேல, எங்கள் கூட இருந்திருப்பார்ல அப்படின்னு. இந்த மாதிரி நீங்கள் ஒரு பொய்ய ஒரு ரகசியத்தை மறைச்சதுனால நான் உங்களுக்கு சாபம் கொடுக்குறேன், இனிமேல் இந்த தலைமுறையிலேருந்து வர எல்லா பெண்களாலையும் ஒரு ரகசியத்தை மறைச்சே வச்சுக்க முடியாது அப்படின்னு சாபம் கொடுக்குறா. இன்னொன்று, கர்ணன் வந்து ரொம்ப தாராளத்தன்மை கொண்டவன், தாராள குணம் கொண்டவன். அதே மாதிரி அவர் பிறந்துட்டார். பிறந்ததுக்கப்புறம் ஆட்டில் போடுறா, போடும்போது நகையினத்தோடு போட்டுடுறா. நகையினத்தோடு போட்டதுக்கப்புறம் அந்த சாரட்டி கிட்ட வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறான்னா, அந்த நகையினத்தினா இவனுக்கு தான் இருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு மாட்டி விட்டுறான். அப்போ அவனுக்கு ஒரு 3 வயசு 4 வயசு இருக்கும்போது ஜோசியர்கிட்ட போய் கேட்குறான், இந்த மாதிரி இந்த குழந்தையோட எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு. இந்த கர்ணன் ஆகிய இந்த குழந்தைக்கு எதிர்காலம் ரொம்ப பிரகாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் வந்து அந்த குழந்தைய பார்த்தா ரொம்ப அழகாக இருக்குது, வா இந்த அங்கிள் வந்து கட்டி பிடிச்சிக்கோ அப்படின்னு வந்து கை காட்டுறார். இது கை காட்டினதுக்கப்புறம் கர்ணன் என்ன நினச்சிக்கிட்டான்னா, ஓஹோ பிக்ஷை கேட்குறார் போல், ரொம்ப இது பாவம் பிச்சைக்காரன் போல் அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணுறாருன்னா, அவர் கழுத்தில் இருக்கிற எல்லா அந்த நகைகள் எல்லாத்தையுமே தூக்கி கொடுக்குறார். அப்போ ஜோசியக்காரன் வந்து சொல்கிறான், இந்த மாதிரி நான் வந்து எவ்வளோட தனம் வச்சுருந்தாலும் இந்த மாதிரி காட்டினதுக்கப்புறம் எனக்கு வந்து தாராளத்தன்மையோடு எனக்கு அந்த நகையை தந்தான். இதே மாதிரி இவன் வளர்ந்ததுக்கப்புறமும் யாருக்கெல்லாம் கஷ்டங்கள் இருக்கோ அவளுக்கு வந்து இந்த மாதிரி பணம் கொடுக்கறது, இந்த மாதிரி சாப்பாடு கொடுக்கறது, துணி கொடுக்கறது, அந்த மாதிரி தானம் செஞ்சே இவனுக்கு வந்து நல்ல பேர் கிடைக்கும் அப்படின்னு ஒரு வரட்ட கொடுக்குறாரு அந்த ஜோசியர். அன்னிலேருந்து வளர வளர அந்த கர்ணனோட தாராளத்தன்மை வளர்ந்துகிட்டே வர்றது. கடைசியில் வந்து அவர் இறந்து போகிறார்.
அவர் இறந்து போகும்போது என்னன்னா கண்ணன் வந்து வர்றார். நம்மளோட கிருஷ்ணர் வந்து ஒரு பண்டிதனோட ரூபத்தில் வர்றார். பண்டிதனோட ரூபத்தில் வந்து ஐயா என்கிட்ட எதுவுமே இல்லை, நான் ரொம்ப இது பிக்ஷை கேட்குறவன், எனக்கிட்ட காசே இல்லை, எனக்கு எல்லாரும் தந்து உடவுங்கள் அப்படின்னு சொல்கிறார். அப்போ என்னன்னா அந்த கண்ணனோட பற்களில் வந்து ஒரு தங்கப்பல் இருந்தது. அந்த தங்கப்பல்லை உடச்சி தரான் அந்த கண்ணன்கிட்ட. என்னடி இது இந்த மாதிரி அபச்சாரம் செய்கிற, இந்த மாதிரி எனக்கு ரத்தத்தால் ஆன பல்லை தரு, இந்த ரத்தம்னா ரொம்ப அசுத்தமானது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு வந்து திட்டுறார் அந்த பண்டிதர். அப்போ என்ன பண்ணுறாருன்னா அந்த கர்ணன் அவரோட சக்தியால் பூமியை அப்படியே உடைச்சார். உடைச்சதுக்கப்புறம் உள்ளேருந்து தண்ணி பொங்கி வெளில வர்றது. அதில் வந்து இந்த பல்லை அலம்பிட்டு இந்தாங்க வச்சுக்கோங்க இதுதான் என்னால் தர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இறக்கும் போது கூட அந்த தாராளத்தன்மையை மறக்காமல் தந்துட்டார். அதனால் அந்த பண்டிதர் வந்து கிருஷ்ணனாக திருப்பி மாறி உனக்கு வந்து மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அருள் புரிஞ்சுட்டு அப்புறம் அவர் மறைஞ்சு போயிடுறார். இந்த கர்ணன்லேருந்து கர்ணனோட கடையிலேருந்து நம்ம என்ன நீடி தெரிஞ்சுக்கணும்னா அந்த கர்ணன் போலவே நம்ம தாராளத்தன்மையோடையும் தயாளத்தன்மையோடையும் இருக்கணும். நம்ம இறக்கும் போது கூட நம்மளுக்கு வந்து எப்போ யாருக்கு வந்து அந்த மாதிரி நினப்பு வரும் இறக்கும் போது கூட தரட்டுக்கு. அதனால் அந்த மாதிரி ஒரு குணத்தை நம்ம வந்து நம்மளுக்குள்ளே வளர்த்துக்கணும். இந்த கர்ணனை பார்த்து அதை கற்றுக்கணும். தாராள குணத்துக்கு வந்து இந்த கர்ணன் ஒரு எடுத்துக்காட்டாக இருந்துட்டு போயிருக்கார். இந்த கடையில நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய நீதி இதுதான். மீண்டும் நாளை சந்திப்போம். அன்பிற்குரிய ஜெம் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் கத்தோலிக்க திருச்சபையின் சார்பில் இந்த நாளுக்கான வாழ்த்தையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களோடு பலவீனத்தை குறித்து பேசலாம் என்று ஆசைப்படுகின்றேன். இந்த உலகில் பிறப்பெடுத்திருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் பலவீனங்கள் இருக்கின்றன. எப்படி பலவீனங்கள் இருக்கின்றது என்பது உண்மையோ, அதுபோல மிகப்பெரிய பலசாலிகள் தான் நாம் என்பதும் உண்மை. பலவீனங்கள் நமக்குள் இருப்பது நம்மை அழிப்பதற்காக அல்ல, நமக்குள் ஒரு குற்ற உணர்ச்சியை ஏற்படுத்துவதற்காக அல்ல, மாறாக பலவீனங்களை பலப்படுத்துகிற போது அது நம்முடைய வாழ்க்கைக்கு வளர்ச்சியையும் வாழ்வையும் மேம்பாட்டையும் கொடுக்கின்றது என்பது மிகப்பெரிய பேருண்மை. எனவே அன்புக்குரியவர்களே, நாம் நம்முடைய பலவீனங்களை கண்டறிவோம். பலவீனங்களில் பல வகைகள் உண்டு. ஞாபக சக்தியில் குறைபாடு இருக்கலாம், கல்வியில் கவனம் இல்லாமல் இருக்கலாம், அல்லது அசட்டுத்தனமாக இருக்கலாம், நாம் செய்ய வேண்டிய கடமைகளிலிருந்து செய்ய தவறலாம், தீய நாட்டங்களாக இருக்கலாம். இப்படி பலவீனங்கள் பல நிலைகளில் இருக்கின்றன, நாம் கண்டறிய வேண்டும் என்பதுதான் உண்மை. புனித பவுல் அடிகளார் கிறிஸ்துவ திருமறையில் விவிலியத்தில் புனித பவுல் அடிகளார் குருந்தியருக்கு எழுதிய 2வது திருமுகத்தில் 12வது அதிகாரம் 7 முதல் 10 வரை இருக்கின்ற இறைவசனங்களில் இவ்வாறு சொல்லுகிறார். என் அருள் உனக்கு போதும் என்கிற கடவுளுடைய சொல்லை மெச்சி பாராட்டி என்னுடைய வலுவின்மையில்தான் வல்லமையின் நிறைவு வெளிப்படும். எனவே அந்த வலுவின்மையை குறித்து நான் பெருமைப்படுகிறேன் என்று சொல்லுவார். நாமும் பெருமை அடைய வேண்டும். எப்பொழுது பெருமை அடைய வேண்டும்? அந்த வலுவின்மையின் போது கடவுளுடைய ஆற்றலும் அருளும் கிருபையும் நமக்கு செயலாற்றும் என்கிற நம்பிக்கை பெறுகிற போது நாம் பெருமை அடைய வேண்டும். நாம் அந்த பலவீனத்திலிருந்து கடவுளுடைய அருளால் விடுபடுகிறோம், விடுபட்டு பலத்திற்கு செல்கிறோம் என்று சொல்லுகிற போது நாம் பெருமை அடைய வேண்டும். எனவே கடவுளுடைய அருள் அவசியம், கடவுளுடைய ஆசீர்வாதம் அவசியம், கடவுளுடைய சக்தி நம் மீது செயலாற்ற வேண்டும் என்பது கட்டாயம். நம்முடைய பலவீனம் பலமாக மாறும். மோய்சன் பழைய ஏற்பாட்டில் திருவிவிலியத்தில் பழைய ஏற்பாட்டில் மோய்சனை குறித்து வாசிக்கின்றோம். 4வது அதிகாரத்தில் மோய்சன் கடவுளிடம் முறையிடுகின்றார். என்னை போய் நீ இறைவாக்கினராக தேர்ந்தெடுத்திருக்கிறாய், நான் பலவீனப்பட்டவன், என்னால் வாய் பேச முடியாது, நான் திக்குவாயன் என்று சொல்கிறார். அதற்கு பதிலாக எனக்கு பதிலாக நீர் ஆரோனை தேர்ந்து கொள்ளும் என்று சொல்கிறார். அப்பொழுது கடவுள், ஆரோனை உன் சார்பாக நான் பேச செய்வேன், ஆனால் நீதான் என் இறைவாக்கினன் என்று சொல்லி அந்த பலவீனத்தை கூட பலமாக மாற்றுகிறார். இன்னொரு உதாரணத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். பேதுரு ஆண்டவருக்கு பிறகு இந்த திருச்சபையை தலைமை தாங்குகிற மிகப்பெரிய பொறுப்பை பெற்றுக்கொண்ட மனிதர், ஆண்டவருடைய நேரடி தூதர், சீடர். அவர் மத்தேயுவின் செய்தி 14வது அதிகாரம் 30வது இறைவசனத்தில் எழுதப்பட்டிருப்பது போல கடல் மீது இயேசு நடந்து வருகிறார். பேதுரு அதை பார்த்தவுடன் அச்சம் கொள்கிறார், பயப்படுகிறார். பயம் என்பது பேதுருவிற்கு பலவீனமாக இருக்கிறது. நானும் நடந்து வரவா என்று கேட்கிறார். வா என்று ஆண்டவர் அழைக்கிற போது
நடக்கிறார், அவர் தண்ணீருக்குள்ளாக மூழ்கி போகிறார். அந்த பயத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். தன்னுடைய பலத்தை வெளிப்படுத்துவதற்கு பதிலாக தன்னுடைய பலவீனமான பயத்தை வெளிப்படுத்துகின்றார். மீண்டுமாக மத்தேயுவின் செய்தி 26வது அதிகாரம் 69 முதல் 75 வரை இருக்கின்ற இறைவசனங்களில், நீரும் அவருடைய சீடர்தானே, அவருள் ஒருவர்தானே என்று கேட்டபோது, ஒரு பெண்மணி கேட்டபோது அவர் இல்லை என்று மூன்று முறை மறுதளிக்கிறார். பயம் அவரை ஆட்கொண்டு விடுகிறது. எனவே பயம் ஒருவரை ஆட்கொள்வது என்பது ஒரு பலவீனமாக இருக்கிறது. மீண்டும் அதே மோயிசன், அதே பேதுரு கடவுளுடைய கிருபையை அடைந்தவுடன், அருளை அடைந்தவுடன் பலசாலிகளாக மாறுகிறார்கள். இவர்கள் தங்களுடைய கடமையை வீரியத்தோடும் வலுவோடும் செய்து முடிக்கிறார்கள். இறைவாக்கினர்களுக்கு இருக்கின்ற பணியையும் சீடர்களுக்கு இருக்கின்ற பணியையும் மிகச்சிறப்பாக செய்கிறார்கள். எனவே அன்பிற்கினியவர்களே, இன்றைய நாளில் நாம் கடவுளிடம் மன்றாடுவோம். நம்முடைய பலவீனங்களை நாம் பலங்களாக மாற்றிக்கொள்வோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார். இன்றைய நாளில் நீங்கள் மகிழ்ச்சியோடு உங்கள் பலவீனங்களை முறியடிக்க அன்போடு வாழ்த்துகின்றேன். மீண்டும் நாளை சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சையிதினா முஹம்மதிர் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அம்மா பஅது, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஃபன்ஃபிகூ ஃபி ஸபீலில்லாஹி வலா துல்கூ பி ஐதீகும் இலத் தஹுலுகதி. சதகல்லாஹுல் அலியுல் அதீம். ஜெம் டிவி நேயர் பெருமக்களே, உங்கள் மீதும் உங்கள் அனைவர்கள் மீதும், உலக மக்கள் அனைவர்கள் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும், நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அன்னவர்களுடைய துஆவும் ஷஃபாஅத்தும் நமக்கு நிரப்பமாக கிடைக்கட்டுமாக. இன்றைக்கு நாம் பார்க்கவிருப்பது, இறைவன் நமக்கு கொடுத்த செல்வங்களை நாம் எப்படி செலவழிப்பது. இறைவன் கொடுத்த செல்வங்களை இறைவனுக்காக வேண்டி இறைவன் சொன்ன வழிகளில் செலவழியுங்கள். வலா துல்கூ பி ஐதீகும், உங்களுடைய கரங்களை நீங்கள் அழிவிற்குள்ளாக்கி கொள்ளாதீர்கள் என்று இறைவன் கூறுகிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இறைவன் கொடுத்த செல்வத்தை நல்ல வழியில் செலவழிக்கணும், தவறான வழியில் தவறான விஷயங்களுக்காக செலவழித்து உங்களை நீங்களே அழித்து கொள்ளாதீர்கள், உங்களை நீங்களே அழித்து கொண்டு வீணாக்கி விடாதீர்கள் என்று இறைவன் கூறுகிறான். இன்றைக்கு நமது கண் முன்பு எத்துணை நபர்கள் உணவின்றி சிரமப்படுகிறார்கள், உடை இல்லாமல் எத்துணை நபர்கள் சிரமப்படுகிறார்கள், தங்குவதற்கு சொந்தமாக இல்லம் இல்லாமல் எத்துணை நபர்கள் சிரமப்படுகிறார்கள். நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். நமது கண் முன்பே அதிகமான மக்கள் கஷ்டப்படுகிறார்கள். செல்வந்தர்களாக, கோடீஸ்வரர்களாக, லட்சாதிபதிகளாக யாரெல்லாம் இருக்கிறார்களோ அனைவர்களும் இறக்க முடியவர்களாக மாறிவிட்டார்கள் என்று சொன்னால், இறைவன் சொன்ன வழியில் இறைவன் கொடுத்த செல்வத்தை நல்ல விஷயங்களுக்காக வேண்டி, நல்ல பல தேவைகளுக்காக வேண்டி அவர்களுடைய செல்வத்தை செலவழித்தார்கள் என்று சொன்னால், இந்த பிரபஞ்சத்திலே, இந்த உலகத்திலே யாரும் ஏழைகளாக இருக்க மாட்டார்கள். செல்வந்தர்கள் செல்வந்தர்களாக கொண்டே இருக்கிறார்கள், ஏழைகள் மிக மிக வறுமை கோட்டிற்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். அதுதான் இன்றைக்கு நிதர்சனமான உண்மையாக இருந்து கொண்டிருக்கிறது. இறைவன் சொல்லுகிறான், உங்களுக்கு நான் எந்த செல்வங்களை வழங்கியிருக்கிறேனோ அந்த செல்வங்களை உங்களுக்குள் நீங்களும் செலவழித்து கொள்ளுங்கள், உங்களோடு யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நீங்கள் செலவுக்கு கொடுங்கள், தேவைகளை நிறைவேற்றி தாருங்கள், கஞ்சனாக இருக்காதீர்கள் என்று சுருக்கமாக இறைவன் கூறுகிறான். இறைவன் கொடுத்த செல்வத்தை சேர்த்து வைக்கிறதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது. இறைவன் நமக்கு நல்ல பல லட்சங்களை கொடுத்து அதிகமான பொருளாதாரத்தை கொடுத்துருக்கிறான் என்று சொன்னால், அதை சேர்த்து சேர்த்து வச்சு வச்சு அழகு பார்ப்பதில் நல்லது இருக்காது. மனிதன் மரணம் அடைந்து விட்டான் என்று சொன்னால், சேர்த்து வைத்த செல்வங்கள், அவனுடைய சொத்துக்கள் அனைத்தும் அவனுக்கு சொந்தமானது கிடையாது. ஆகையினால்தான் இறைவன் கூறுகிறான், நான் உங்களுக்கு வழங்கிய செல்வத்தை
நான் எந்த வழியில் செலவழிக்க உங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறேனோ அந்த வகையிலே செலவழித்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய செல்வத்திலே மேலும் மேலும் அபிவிருத்தியை ஏற்படுத்தி தருவேன், உங்கள் செல்வத்திலே அதிகம் அதிகம் பெருக்கத்தை ஏற்படுத்தி தருவேன் என்று இறைவன் கூறுகிறான். பழமொழி கூட சொல்வாங்களா இல்லையா, தர்மம் தலைகாக்கும் தக்க சமயம் உயிர் காக்கும் என்று சொல்வார்கள். அதுபோல இறைவன் தர்மம் செய்வதற்கு உண்டான தகுதியை நமக்கு கொடுத்திருந்தால் நாம் தர்மம் செய்து வாழ்கிற பொழுது மிகுந்த சோதனையான நோய்களை விட்டும் இறைவன் நம்மளை பாதுகாத்து விடுவான். இன்னைக்கு கஞ்சனாக யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களோட நிலையை பார்த்தோம் என்று சொன்னால் மருத்துவமனைக்கு அதிகம் அதிகமாக செலவழிக்கக்கூடிய நிலை, ஏதாவது உடல்நிலை சரியில்லாமல் போயிடும், ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போவாங்க, அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போனால் கொஞ்சம் நஞ்சமாக செலவழியும், அதிகமான லட்சக்கணக்கான ரூபாயை செலவழிச்சிட்டு வெளியே வருவாங்க. அப்போ நாம் நல்லா இருக்கிற பொழுதே நமது செல்வத்தை நல்ல வழிகளில் செலவழித்தோம் என்று சொன்னால் இறைவன் நமக்கு அந்த நோய்களை எல்லாம் கொடுக்க மாட்டான், நம்மை ஆரோக்கியமாக நல்ல நிலையில் வைத்திருப்பான். ஆகையில் தான் உங்களை நீங்களே அழிவிற்குள்ளாக்கி கொள்ளாதீர்கள் என்று இறைவன் கூறுகிறான். இறைவன் கொடுத்த செல்வத்தை நல்வழிகளில் செலவழிப்போம், நமது செல்வத்தில் அதிகமான அபிவிருத்தியை பெறுவோம், ஏழை எளிய மக்களை சந்தித்து அவர்களோடு நாம் உதவி செய்வோம், இறைவனின் பொருத்தத்தை பெறுவோமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மீண்டும் நாளை சந்திப்போம்.